வணக்கம். ரூஸ்டர் செய்திகளுக்காக நான் ரிச்சர்ட். பிரபல இயக்குனர் சுதீப்தோ சென் இயக்கியுள்ள த கேரளா ஸ்டோரி திரைப்படத்தினுடைய டீசர் சில மாதங்களுக்கு முன்பு வெளியாச்சு. இந்த நிலையில் கடந்த 4 நாட்களுக்கு முன்பு த கேரளா ஸ்டோரி படத்தினுடைய ட்ரெய்லர் வெளியாயிருக்கு. இந்த படத்தினுடைய ட்ரெய்லரில் 3 மாற்று மத பெண்களும் 1 இஸ்லாமிய பெண்ணும் கல்லூரியில் நண்பர்களாக இருப்பது போல காண்பிச்சிருக்காங்க. அந்த இஸ்லாமிய பெண்ணினுடைய உதவியோடு மீதம் இருக்கிற பெண்களை மதம் மாற்றம் செய்யும்படி அந்த ட்ரெய்லரில் காண்பிக்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் இஸ்லாமிய மதம் தான் நமக்கு பாதுகாப்பு அளிக்கும் என்ற சூழலை உருவாக்கி அந்த பெண்களை நம்ப வைத்து ஹிஜாப் அணிய வைக்கிறது மாதிரி அப்படியே அவங்க மதமாற்றம் செய்வது போல காண்பித்திருக்கிறார்கள். பின்னர் அவர்களுக்கு இஸ்லாமிய முறைப்படி திருமணம் செய்து அங்கிருந்து நாடு கடத்தப்பட்டு ISISI அமைப்பில் இணைத்து வர்றாங்க. இப்படியாக த கேரளா ஸ்டோரி படத்தினுடைய ட்ரெய்லர் முழுவதும் காண்பிச்சிருக்காங்க. மேலும் இது ஒரு உண்மை கதை என்றும் கேரளாவை சேர்ந்த 32,000 இந்து மற்றும் கிறிஸ்துவ பெண்கள் ஆப்கானிஸ்தான் நாட்டிற்கு அழைத்து செல்லப்பட்டு இஸ்லாம் மதத்துக்கு கட்டாயமாக மதமாற்றம் செய்யப்பட்டு ISIS அமைப்பில் இணைக்கப்பட்டதாகவும் அந்த ட்ரெய்லரில் இருக்குது. இந்த ட்ரெய்லர் கேரளாவில் வெளியாகி மிகப்பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்குது. கேரளாவை சேர்ந்தவங்க கூறுகையில் மதவாதம் இல்லாத கேரளாவில் இது போல ஒரு சம்பவம் நிகழ்ந்துள்ளதாக கூறி மத கலவரத்தை ஏற்படுத்த முயல்கிறார்கள். மேலும் இந்த படத்திற்கு தடை விதிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தி படமான இந்த கேரளா ஸ்டோரி படம் மலையாளம், தமிழ், தெலுங்கு உள்ளிட்ட 4 மொழிகளில் May 5 வெளியாக உள்ள நிலையில் பெரும் சர்ச்சை அங்கே விடுச்சிருக்கு. கேரள மாநிலத்தினுடைய காங்கிரஸ் தலைவரும் எதிர்கட்சி தலைவருமான VT சதீஷன் கூறுகையில் 32,000 பெண்கள் மதமாற்றம் செய்யப்பட்டு ISIS அமைப்பில் சேர்க்கப்பட்டதாக இந்த படத்தில் காமிச்சிருக்காங்க. அப்படி சொல்கிற ஒரு படத்தில் என்ன முழுதாக வெளிவந்தால் என்ன இருக்கும் அப்படின்றது இந்த ட்ரெய்லர்லேயே நம்மளுக்கு தெரிஞ்சிருது. கேரள மாநிலத்தினுடைய பெயருக்கு களங்கம் கற்பிக்கும் நோக்கத்துடன் இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கு. இந்த படத்தை கண்டிப்பாக தடை செய்யணும் அப்படின்னு அவர் தெரிவிச்சிருக்காரு. கேரள முதல்வர் பினராயி விஜயன் கூறுகையில் மத சார்பின்மை தான் கேரளாவுடைய ஆணி கருத்து, அதற்கு எதிராக இந்த படம் இருக்குது, அந்த படத்தினுடைய ட்ரெய்லரும் காணப்பட்டிருக்கு, இது சங் பரிவாரனுடைய கொள்கையை பரப்புரை செய்வதற்காக தான் இந்த படம் வெளியாகுது அப்படின்றத தெளிவாக புரிஞ்சிக்க முடியுது அப்படின்னு ட்ரெய்லரை பார்த்துட்டு தன்னுடைய கண்டனத்தையும் அவர் வந்து பதிவு செஞ்சுருக்காரு. இந்த சூழ்நிலையில் கேரளா ஸ்டோரி படத்தினுடைய ட்ரெய்லரில் சொல்லப்பட்டது போல உண்மை என யாராவது நிரூபித்தால் அவர்களுக்கு 1 கோடி பரிசு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கேரள மாநில முஸ்லீம் யூத் லீக்னுடைய அமைப்பானது அறிவித்துள்ளது. இந்த மாதிரியான சூழ்நிலையில் பெரும் பரபரப்புக்கு இடையில் இந்த படம் May 5 வெளியாகுமா வெளியாகாதா என்பதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். நன்றி. ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.